பொதுவா சொல்லுவாங்கல்ல, உடம்புல காயப்பட்டா மறைஞ்சிடும், ஆனா ஒருத்தரோட பேச்சு அதை மறக்கவே முடியாதுங்க. என்னால கண்டிப்பா இதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு எல்லார் பேச்சையும் கேட்டு என்னோட மனசு ரொம்ப காயப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த காயம் சமையல் என் கைய பாசமா புடிச்சதாலையும் அவனோட கியூட்டான ஸ்மைலாலையும் டக்குன்னு காணாம போயிடுச்சு. அன்னைக்கு சமீரோட காதல் மட்டும் இல்ல, என் கூட அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்துச்சு, அதாவது என் சித்தப்பாவோட ஆசீர்வாதம்.